Start. Hello, மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். Start. Hello, மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் Start. Hello, மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது Start. Hello, மக்களே நீங்க இப்ப வாழைக்கா பொடி மாசம் பாத்திருப்பீங்க. நீங்களும் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஹர்னிஸ் வ்ளாக். எல்லாரும் நீங்க பாத்துட்டீங்க வாழைக்கால எப்பவுமே காரமா தான் செஞ்சு, ஆனா நம்ம வாழைக்காலையே பொடி மாஸ் செஞ்சு பாக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு தேங்காயில் மிக்சியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நாலு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே நாலு காஞ்ச மிளகாவை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தூளை அரைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம். தென் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய், பச்சை மிளகா, காஞ்ச மிளகாவோட கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கப் தண்ணி விட்டு வேக வைக்கணும். உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு எடுத்தால் நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக செய்யலாம் வாழைக்காய் பொடி மாஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட். இப்போ வந்ததுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி இது வாழைக்காய் பொடி மாசை பண்ணுறதுன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டு ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.